ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா பிரகாசம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழிப்பணியாரம் செய்யலாம். இன்றைக்கி நைட்டு டிஃபன் அதுதான். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு தாளிக்கலாம். எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 அறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 4-5், கொத்தமல்லி இல்லை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுவும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், அதிகமாகவே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஜீரகம் எதுக்காக போடுறதுனா, ஜீரகம் போட்டால் கொஞ்சம் பணியாரம் வாசனையாக இருக்கும். நீங்கள் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணானா வேணாம் விட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கும், வெங்காயம் வதங்க மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதக்கினா போதும், மீதி வந்து பணியாரத்தில் ஊட்டும் போது வெந்துக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ இது வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்க வந்து இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து அடுத்து சட்னி, இதுக்கு தொட்டுக்க சட்னி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, கறி குழம்பு, சாம்பார், பருப்பு சாம்பார், தக்காளி சாம்பார், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் சட்னி மட்டும் ஆட்டுறேன். இதுக்கு தேவையானது என்னென்னா, தேங்காய், பொட்டுக்கடல, பூண்டு, இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பழுத்துருச்சு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சட்னி ஆட்டியாச்சு. இது தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்த பருப்பு 1 ஸ்பூன், இதோட கருவேப்பிலை பனியர்கல் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன், கழுவி எல்லாம் தொடச்சிட்டு. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, நெய் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுலேயே மாவு ஊற்றிருக்கேன். இப்போ இது கலந்துக்கலாம். பனியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது இதுக்கு எடுத்துக்கிட்ட மாவு பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமாக இட்லி தோசைக்கு ஆட்டுற மாவே தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம், நல்லா புசு புசுன்னு நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் காயிட்டோம், ஊற்றிடலாம். நல்லா இப்போ கல் காஞ்சிருச்சு, நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம்.
ஒரு ஸ்பூன் வச்சு அழகா திருப்பிக்கலாம். திரி போட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மேலே லைட்டாக ஆயிலோ நெய்யோ ஊற்றிக்கோங்க. மீடியமாக இருக்கட்டும் தீ, அப்போ தான் நல்லா பணியாரம் வந்து மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா வேகும். லைட்டாக விட்டுக்கோங்க போதும். பணியாரம் வெந்துருச்சு, நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா கல் மாவு, என்ன கல்லுது, மாவு கல்லில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக. வெறும் வாயில் கூட சாப்பிட்டுக்கலாம். பணியாரம் ரெடி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.